அரண் செய்தியாளர்களுக்கு வணக்கம். நான் மதநெறிவிலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ஜாபர் சாதிக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது டெல்லி பட்டியாலா நீதிமன்றம். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எந்த ஆதாரமும் இல்லை, என்சிபி வந்து ஆதாரங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, 2000 கோடி போதைப் பொருள் கடத்தியிருக்கிறாங்க, சர்வதேச போதைப் பொருள் கும்பல் தலைவன் கைது, தமிழ்நாட்டில் தான் வந்து இந்தியாவிலே போதைப் பொருள் அதிகம் புழங்குகிறது, திமுகவுக்கும் ஜாபர் சாதிக்குக்கும் தொடர்பு, இப்படியான ஒரு கதைகள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் இது குறித்து ஒரே பரபரப்பு பதட்டம். திடீர்னு என்சிபி வரும், ரெய்டு வரும், அங்கே ரெய்டு, அமீரை விசாரிக்கிறாங்க, அப்படி இப்படிலாம் நடந்தது. திடீர்னு பார்த்தா எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? பார்வை என்னன்னா, இதுல உச்சகட்டமா இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து, இந்த தமிழ்நாட்டில் போதை பயன்பாடு அதிகமாக இருக்கு, இந்தியாவிலேயே போதை பயன்பாடுக்கு வந்து முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு, அதற்கு இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசாங்கம் உதவியாக இருக்கு அப்படின்னு பில்டப் கொடுத்தாரு. அவருடைய கட்சியை சேர்ந்த அண்ணாமலை வந்து இதை வச்சு பல வாரங்கள் வந்து இந்த போதை விஷயத்தை வச்சு பயங்கரமா பேசினாரு, அரசியல் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வந்து போதை மாநிலம் ஒண்ணு, அவரும் தான் தமிழன் என்பதையே மறந்து பேசினாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் தவளப்பாடியார், சாரி மிஸ்டர் எடப்பாடியார் இருக்காருல்ல, அவரு ஒரு பக்கத்து கருப்பு சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, ஐயோ தமிழ்நாட்டுல போதை பயன்பாடு அதிகமாயிருச்சு, தமிழ்நாடு இப்படி தமிழ்நாடு அப்படின்னு அவரு ஒரு பக்கத்து கத்திக்கிட்டு இருந்தாரு. சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து ட்ரெண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவன் என்னடனா அப்படிங்கிற மாதிரி பெரிய கதைகள் டெய்லியும் ஒரு கண்டென்ட், இப்படி கால் மேல கால் போட்டுக்க வேண்டியது. ஆ முத்தலீஃப், ஆ முத்தலீஃப் இப்படி, ஆ முத்தலீஃப் அப்படி, ஆ முத்தலீஃப் பாத்தீங்களா, இந்த திமுக பாத்தீங்களா, இந்த ஸ்டேட் பாத்தீங்களா, இது பாத்தீங்களா, அது பாத்தீங்களா, சவடால் வேற விட்டாவ சவுக்கு சங்கரு. இந்த ஜாபர் சாதிக்கு இந்த கேஸோட இறுதியில திமுக கட்சே இருக்காது, கட்சே வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு சவடால்லாம் விட்டுருந்தான். அடுத்தது பாத்தீங்க அப்படிங்கன்னா, அந்த மூத்திர பத்திரிகையாளர், சாரிங்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பெரிய பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அந்தாள் ஒரு பக்கத்து. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ஜூனியர் விகடன் வார வாரம் ஜாபர் சாதிக்க கண்டென்ட் ஆர்டிக்கலா போட்டு தன்னுடைய மெயின் பேஜ்ல ஜாபர் சாதிக்கு போட்டோ வச்சு போட்டு உருட்டு உருட்டு உருட்டிக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவர்கள் அனைவருக்கும் செருப்பால் அடிப்பதை போல் இந்த பாட்டியாலா நீதிமன்றம் வந்து ஜாபர் சாதிக்கினுடைய வழக்குக்கு, ஜாபர் சாதிக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருக்கு இந்த மாசம் 10ஆம் தேதி. அந்த ஜாமீன் ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, எதனால கொடுத்தாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாம இதுல வந்து பல விஷயங்கள் பார்க்கணுங்க. என்னன்னா, இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி 50 கிலோ ஷூடோ எஃபிட்ரமின் அப்படின்னு போதை பொருளுக்கு வந்து மூலமா பயன்படக்கூடிய ஒரு பொருளை வந்து என்சிபி, அதாவது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து பறிமுதல் செய்யறாங்க. அதனை தொடர்ந்து 3 பேரை கைது செய்யறாங்க. அந்த கைது செஞ்சவங்களை வச்சு இவனுக்கு ஒரு பெரிய லிஸ்ட போட்டு, ஜாபர் சாதிக்கு தான் இருக்கலாம் ஹெட், ஜாபர் சாதிக்கு தான் இதுக்கெல்லாம் வந்து உடந்தை, இவனுக்கு எல்லாரும் ஜாபர் சாதிக்குடைய ஆட்கள், ஜாபர் சாதிக்கு தான் இந்த பெரிய பிசினஸ் பண்றான். இன்னும் ஒரு படி மேலே போய் சர்வதேச போதை கும்பலினுடைய தலைவன் மாதிரி இவனுக்கு ஒரு வந்து நரேஷனை செட் பண்ணானுங்க. இப்ப நம்ம இது எதுவுமே ஜாபர் சாதிக்கு வந்து வக்காலத்து வாங்கி பேசல, இந்த நம்ம ஏன் பேசுறோம், எதனால பேசுறோங்கிறது இதனுடைய இந்த நாம வந்து பேசி முடிக்கிறதுக்கு லாஸ்ட்ல நான் சொல்றேன். இப்படி ஒரு பெரிய நரேஷனை செட் பண்ணானுங்க. நரேஷனை செட் பண்ணது மட்டும் இல்லாம, அந்த என்சிபியினுடைய டிடிஜி, அதாவது டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு அந்த 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 பொறுப்புல இருக்கக்கூடிய ஞானேஸ்வர் சிங் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு படி மேல போய் பாஜகவினுடைய கையாளாகவே மாறி பேட்டி எல்லாம் கொடுத்தாரு. இந்த வருஷம் மார்ச் 9ஆம் தேதி டெல்லியில ஜாபர் சாதிக்கை வந்து கைது செஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி எல்லாம் கொடுத்தாரு. என்ன பேட்டினா, நாங்க வந்து சர்வதேச போதைப் பொருள் கும்பல் தலைவன் ஜாபர் சாதிக்கை கைது செய்து விட்டோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம, இந்த ஜாபர் சாதிக்கு வந்து 15ஆம் தேதியில இருந்து, அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதியில இருந்து இந்த ஜாபர் சாதிக்கு தலைமறைவா இருந்தா நாங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு டெல்லியில வச்சு கைது செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு பில்டப்பா பேட்டி கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம, 2000 கோடி 3000 கோடி போதைப் பொருள் அது இதுன்னு தன்னுடைய பங்குக்கு அள்ளி விட்டாரு. அது மட்டும் இல்லாம, இதெல்லாம் அது மட்டும் இல்லாம, இத வந்து நாங்க நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளினுடைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கூட சேர்ந்து 6 மாசமா கண்காணிச்சு இந்த ஜாபர் சாதிக் நெட்வொர்க்கை தூக்கி இருக்கோம்,
போதைப் பொருள் நெட்வொர்க்கை தூக்கி இருக்கோம், சர்வதேச போதைப் பொருள் கும்பல் தலைவனான ஜாஃபர் சாதிக்க தூக்கி இருக்கோம் அப்படின்னு பில்டப் கொடுத்தாரு. ஆனா அவருடைய பேச்சுல ஒரு பெரிய முரண் என்ன அப்படின்னா, பதினஞ்சாம் தேதியில இருந்து, அதாவது பிப்ரவரி மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து தலைமறைவானதா சொல்றவரு. ஆனா அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், அதே பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி சென்னையில சத்தியம் தியேட்டர்ல வந்து மங்கைங்கிற ஒரு வந்து படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல ஜாஃபர் சாதிக்கு வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காரு. அத்தனை மீடியா முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அத்தனை மீடியா முன்னாடி உட்கார்ந்திருந்த ஜாஃபர் சாதிக்கு நம்ம இந்தியாவினுடைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு தெரியாம போயிருச்சுங்கிறத நினைக்கும் பொழுது கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. நீங்க எல்லாம் என்ன புடிக்கிறதுக்கு வேலை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க தோணுது. அவர் பேசின வார்த்தையில ஒரு பெரிய முரண் இருந்துச்சு. இதுதான் இந்த ஒட்டுமொத்த வழக்கினுடைய சாராம்சத்துக்கு அவர் பேசின அந்த முரண்பாடான வாதமே இந்த ஒட்டுமொத்த வழக்கையும் சொல்லும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இவனுக்கு எப்படி இந்த விஷயத்த வந்து ஜோடிச்சிருக்காங்க அப்படின்னு, ஏன் ஜோடிச்சாங்கன்னா, இத நம்ம எப்படி பாக்குறோம்னா, பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ், ஏன்னா பாஜக கூட்டணிக்கு எதிராக வலுவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், இப்ப அந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பெரிய அவப்பெயரை உண்டாக்கணும். காங்கிரஸ் கூட்டணிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக. அப்ப அந்த திமுகவுக்கு ஒரு வந்து பெரிய கெட்ட பேர் உருவாக்கணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு வந்து பெரிய கெட்ட பேர் உருவாக்கணும். இவனுங்க வந்து பறிமுதல் செய்யப்பட்டதுல அந்த அந்த போதைப் பொருள்ல யார கைது செய்யப்பட்டானுங்களோ அவனுங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வேண்டப்பட்ட ஜாஃபர் சாதிக்கு திமுக இருந்த ஒரே காரணத்தினால இவனுங்க அந்த கேச ஒன்னா கோக்குறானுங்க. ஒன்னா எப்படி கோத்தானுங்கன்னா, ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒரு சர்வதேச போதைப் பொருள் கும்பல் தலைவனாகவும், அவன் வந்து பல கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய், 2000 கோடி 3000 கோடிக்கு வந்து போதைப் பொருள் பிசினஸ் பண்ணதாகவும் ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம இந்திய முழுக்க ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணானுங்க. நம்ம தமிழ்நாட்டை ஒரு போதை மாநிலமா சித்தரிச்சானுங்க. நம்ம தமிழ்நாடுனாலே போதைப் பொருளுக்கு உண்டான ஒரு ஏரியா, உண்டான ஒரு ஸ்டேட்டு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போதைப் பொருளை பெருமளவுல பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை இந்தியா, ஏதாவது இந்திய முழுக்க வந்து கிரியேட் பண்ணானுங்க. அதுக்கு உண்டான ஒரு ஹைப்பை ஏற்படுத்தினானுங்க. அதன் மூலியமா திமுகவுக்கும், திமுக மூலியமாக அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ்க்கும் ஒரு வந்து கெட்ட பேரை உருவாக்கணும். இந்த கூட்டணி போதைக்குண்டான கூட்டணி, தமிழ்நாடு போதைக்குண்டான, அதாவது தமிழ்நாடு போதைக்குண்டான மாநிலம் அப்படின்னு ஒரு வந்து ஹைப்பை கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டுல பாஜக காலம் ஒன்றதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சானுங்க. அண்ணாமலையில இருந்து எடப்பாடி பழனிசாமியில இருந்து அண்ணாமலை கிட்ட வாங்கி திங்கிற, எடப்பாடி பழனிசாமி கிட்ட வாங்கி திங்கிற சவுக்கு சங்கர் உட்பட நொடிக்கு நொடி தினம் தினம் இந்த விஷயத்த ஊதி பெருசாக்குனாங்க. எந்த அளவுக்கு பெருசாக்குனானுங்க அப்படின்னா, நம்ம நம்ம வந்து ஸ்டேட்டினுடைய சிஎம், சிஎம் மக, சிஎம் குடும்பத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கு. சிஎம் குடும்பத்துக்கும் இந்த போதைப் பொருள் கும்பலுக்கும் லிங்க் இருக்கு. இவர்கள் மூலியமா தான் அவங்க எல்லாமே செஞ்சானுங்க. ஏதோ அந்த கட்சியில இருந்திருக்கான் ஜாஃபர் சாதிக்கு, அந்த இதுல வந்து அந்த இது போட்டோ போஸ்டர்ல இருந்திருக்கான். ஏதோ ஒரு மாவட்ட அளவுல வந்து அயலக அணிங்கிற ஒரு அணியில வந்து பொறுப்புல இருந்திருக்கான். அதை லிங்க் பண்ணி அதை வச்சு பெரிய நிர்ணயனா செட் பண்ணி காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை உண்டாக்கணும், தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கணும், பாஜக வரணும் அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணானுங்க. ஆனா இந்த நரேஷன் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கும்படியாக இவனுங்க பண்ணின அரசியலை, இவனுங்களுடைய உண்மையான முகத்தை எல்லாம் தோலுரிக்கும் விதமாக பாட்டியாளர் நீதிமன்றம் இந்த மாசம் 10ஆம் தேதி செருப்பா அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க இந்த ஜாஃபர் சாதிக்கு எதிரான முறையான எந்த ஆதாரத்தையும் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கல அப்படின்னும், ஜாஃபர் சாதிக்கு இதுக்கு நேரடியா தொடர்பு இருக்குன்னு நேரடியாக இவரை தொடர்பு படுத்தக்கூடிய எந்த ஆதாரங்களையும் நீங்க இதுவரை கொடுக்கல அப்படின்னும், ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யும் பொழுது போதைப் பொருளை நீங்க வந்து பறிமுதல் செய்யல அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இன்னும் கோர்ட்டு சில விஷயங்களை வந்து தெளிவா சொல்லியிருக்கு. நாம அதை தெளிவா பார்க்கணும், இவனுக்கு எந்த அளவுக்கு பண்ணிருக்கானுங்க அப்படிங்கிறதுக்கு நாம தெளிவா பார்க்கணும். என்னன்னா, நீங்க அந்த 50 கிலோ ஷூட எஃபிடமின் சம்பந்தமா கைது செஞ்ச அந்த 3 பேர், அசோக், முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், இவங்க 3 பேருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் இடையேயான உரையாடலை உங்களால கொடுக்க முடியல. அவனுங்களுக்குள்ளே பேசிக்க கூடிய உரையாடல கூட ஜாஃபர் சாதிக்கான சாதிக்கிற பேர் எங்கேயும் வரல, போதைப் பொருள் சம்பந்தமான பேர் எங்கேயும் வரல. அப்ப அதை நீங்க வந்து தொழில்நுட்ப ரீதியாக நீங்க அதனை நீதிமன்றத்துல நீங்க ப்ரூவ் பண்ணல. அது மட்டும் இல்லாம ஜாஃபர் சாதிக்கினுடைய டிரைவர் முரளிகிருஷ்ணனை நீங்க இதுவரை கைது செய்யல, விசாரிக்கல. ஆனா நீங்க இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லாத முரளிகிருஷ்ணன் வந்து மார்ச் மாசம் 15ஆம் தேதி ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து பணம் அமைச்ச சிசிடிவி புட்டேஜ் கொண்டு வந்து காட்டுறீங்க.
பறிமுதல் செய்யப்பட்டது என்னைக்குன்னா பிப்ரவரி மாசம் 15 தேதியே அந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. அப்ப இந்த வழக்குக்கு அந்த சிசிடி புட்டேஜுக்கு எந்த ஒரு மன சம்பந்தமும் இல்ல. அடுத்தது நீங்க ஜாஃபர் சாதிக் சம்பந்தமாக பறிமுதல் செய்யப்பட்டதா சொன்ன 2 இமெயில் ஐடி, 3 போன் நம்பர், 1 பிராட்மேன் நம்பர், இதெல்லாம் நீங்க ஜாஃபர் சாதிக்கோட இது ஜாஃபர் சாதிக் தான் பயன்படுத்தினாரு அப்படின்னு தொழில்நுட்ப ரீதியா நீங்க ப்ரூவ் பண்ண தவறிட்டீங்க. இந்த என்சிபி தொழில்நுட்ப ரீதியா எந்த விதமான ஆதாரமும் அதற்கு நீங்க கொடுக்கல, ப்ரூவ் பண்ணல. அடுத்தது ஜாஃபர் சாதிக்கோடைய அடுத்து ஜாஃபர் சாதிக் ஒரு நம்பர் வந்து பயன்படுத்தினாரு அந்த அப்படின்னு ஒரு நம்பரை கொடுக்குறீங்க. அந்த நம்பர் வந்து ஜாஃபர் சாதிக்குடைய தம்பியான மைதின் பேர்ல இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அந்த நம்பர் வந்து ஜலால் பாஷான்னு ஒருத்தருடைய வந்து பேர்ல இருக்கு. நீங்க இதுவரை ஜலால் பாஷாவையோ அவரோட தம்பியவோ நீங்க இது வரைக்கும் கைது செஞ்சு விசாரிக்கல. ஏன் அப்ப இவ்வளவு பெரிய ஓட்டைகள் இருக்கு? அப்ப ஜாஃபர் சாதிக்கிட்ட இருந்து 1 கிராம் போதைப் பொருளை கூட நீங்க வந்து பிடிக்கல, பறிமுதல் செய்யல, அதனை அரசாங்கத்திட்ட காட்டல, நீதிமன்றத்துக்கு காட்டல, எந்த விதமான ஆதாரங்களையும் நேரடியாக ஜாஃபர் சாதிக்கை தொடர்பு படுத்தக்கூடிய எந்த விதமான ஆதாரங்களையும் காட்டல. இப்படி இருக்கும் பட்சத்துல ஜாஃபர் சாதிக்கு நாங்க அந்த வழக்குல இருந்து நிபந்தனை ஜாமீன் தரோம் அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த பாட்டியாளர் நீதிமன்றம் வந்து இந்த போதைப் பொருள் வழக்குல ஜாஃபர் சாதிக்கு நிபந்தனை ஜாமீன், இதனாலதான் இதுக்காக தான் இப்படிதான் கொடுத்துச்சு, நிரூபிக்க முடியவில்லை அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நீங்களே சொல்ற மாதிரி ஞானேஸ்வர் சிங் அவர் தான் வந்து பேட்டி கொடுத்தார். அவர் கொடுக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஒரு அதிகாரி இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்து இதெல்லாம் வந்து கதைகள்லாம் சொல்றதுங்கிறது வழக்கம் கிடையாது. எப்பவுமே அது ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டால் மட்டும், மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டால் மட்டும் விளக்கம் கொடுக்கறதுக்காக அதை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஒரு வழக்கை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு அதிகாரி வந்து பேசினதெல்லாம் பார்த்தோம். இந்த வழக்கில் எதையும் நிரூபிக்க முடியாது என்றால் எந்த நம்பிக்கையில் இவ்வளோ பேட்டி வழக்கு எல்லா ஊடகங்கள்லையும் செய்தி, அதை ஒட்டி தேசிய அளவில் எல்லா ஊடகங்களையும் விவாதம், தமிழ்நாட்டிலையும் விவாதம், போதைப் பொருள் மாநிலமாக மாறிவிட்டதா இல்லையா, இதில் யார் யார் தொடர்பு, இப்படியான விவாதங்கள் எல்லாம் எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னணி என்ன? பின்னணி என்னன்னா பாஜகவினுடைய அரசியல் தான், வேற என்ன? சரிங்க, இந்த நரேந்திர மோடியில இருந்து அண்ணாமலையில இருந்து இந்த வந்து ஒட்டுமொத்த பாஜக கும்பலும் தமிழ்நாடு தான் இந்த மாதிரி சொல்லி சொன்னானுங்கல்ல, அதற்கு வந்து ஜாஃபர் சாதிக் சாதிக்கிட்டு உள்ள வச்சிங்கல்ல. சரி, நான் வந்து அவர்கள் வாதப்படியே வரேன். அப்படி இவங்க சொன்னது உண்மைனா இந்த தமிழ்நாட்டை இந்த ஜாஃபர் சாதியில சர்வதேச போதைப் பொருள் கும்பலின் தலைவன்னா இந்த வந்து ஜாஃபர் சாதிக்கும் போதைப் பொருள் கும்பலுக்கும் லிங்க் இருக்கு, தொடர்பு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை நரேந்திர மோடி சொன்னது உண்மை அப்படின்னா ஜாஃபர் சாதிக்கு எதிரான ஆதாரங்களை நீதிமன்றத்துல போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஏன் வைக்கல? அப்ப வந்து பாஜக வந்து ஜாஃபர் சாதிக்கு கூட கூட்டணி வச்சிருச்சோ, அப்ப அதனாலதான் பாஜக அரசுக்கு கீழே வரக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஜாஃபர் சாதிக்கு எதிரான ஆதாரத்தை நீதிமன்றத்தை நிரூபிக்கலையோ, அதான் காட்டுது. அப்ப உண்மையாலுமே போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் ஆதாரத்தை நிரூபிக்க முடியல, ஆதாரமா இல்லை அப்படின்னா நரேந்திர மோடியில இருந்து அண்ணாமலை வரைக்கும் செய்தது அனைத்தும் அரசியல், கேவலமான அரசியல், அசிங்கமான அரசியல், அப்பட்டமான அரசியல். ஒரு குஜராத்தை சேர்ந்த குஜராத்தியான நரேந்திர மோடி தமிழ்நாடு கேவலமா பேசுறதை விட தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணாமலை தமிழ்நாட்டை கேவலமா பேசினானே, இதுதான் அக்குறுப்பின் உச்சத்தலம் சொல்லுவேன் நானு. நரேந்திர மோடி நம்ம தமிழ்நாடு மேல வச்ச குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்கணும், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இந்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி உழைப்பிச்சு பேசினாங்களே, இதை நினைக்கும் பொழுதுதானே இவனுங்கெல்லாம் ஏண்டா தமிழ்நாட்டுல இருக்கானுங்க அப்படின்னு கேட்க தோணுது. ஒண்ணு அடுத்தது போதைப் பொருளுக்கு தமிழ்நாடு சொல்றானுங்களே, உத்தரப்பிரதேசத்துல பாதி இடங்கள்ல பாஜக காரன் தானே போதை பொருளை சப்ளை பண்றான். அதுக்கு அந்தாண்டு அந்த நரேந்திர மோடியோட சொந்த மாநிலமான குஜராத்ல தலை விரிச்சாருதுன்னு நரேந்திர மோடியோடைய கூட்டாளி பங்காளியான அதானியோட துறைமுகத்து வழியாதான் இந்த போதைப் பொருளே வருதுன்னு இதெல்லாம் கேட்க பேச துப்பில்லாத வக்கில்லாத பாஜக. இன்னொரு விஷயம் அழுத்தமா சொல்ற மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர்கள் வாதப்படி சர்வதேச அளவுல இருந்து போதைப் பொருள் கடத்திக்கிட்டு வந்து தமிழ்நாடு மூலமா சப்ளை ஆகுது, தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருந்தா அந்த சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய போதைப் பொருள் இந்தியாவுக்குள்ள எப்படி வருது? ஒண்ணு வந்தா 3 வழியா வரணும், ஒண்ணு வான்வழி, இன்னொன்னு வந்துன்னா சாலை வழி. அது எப்படி சர்வதேச அளவுல நாடு விட்டு நாடு சாலை வழி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கப்பல்ல வரணும். இந்த மூணுமே யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் திமுக கண்ட்ரோல்ல இருக்கா,
இல்ல சென்ட்ரல் ஆளக்கூடிய ஒன்றிய அரசான பாஜக கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மத்திய அரசு கையில இருக்கா? இது ஒன்றிய அரசு கையில தானே இருக்கு. அப்ப ஒன்றிய அரசு கையில தானே இருக்கு. இப்ப ஒன்றிய அரசு அப்ப வந்து ஒன்றிய அரசு கையில இருக்கக்கூடிய சொல்ல போனா சிபிஐ, சுங்கத்துறை, இன்னும் 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 சொல்ல போனானா எல்லை பாதுகாப்பு, ராணுவம், இன்னும் சொல்ல போனா இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் மீறி சர்வதேச அளவுல போதைப் பொருள் உள்ள வருதுன்னா அப்ப இந்த பாஜக தான் இந்தியாவுக்குள்ள போதைப் பொருளை கொண்டு வருது தன்னுடைய அரசாங்கத்தை வச்சு, தன்னுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு அப்படின்னு நம்ம ஏன் சொல்லக்கூடாது? இப்ப அவனுக்கு வாதப்படி தமிழ்நாடு அரசு தான் அதை செய்து விக்கிது பண்ணுதுன்னா அப்ப அதை உள்ள கொண்டு வந்து பாஜக அரசு தான் அப்படின்னு நான் சொல்றேன். பாஜக அரசு இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மீறி எப்படி இந்த போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வரும் அப்படின்னு நான் கேக்குறேன். இது எல்லாமே ஒரு அப்பட்டமான கேவலமான அரசியல், உண்மையாலுமே அங்க எந்த விதமான ஆதாரங்களும் இல்ல, அதற்கு எந்த விதமான காரணமும் இல்லாத ஒரு காரணத்தினாலதான் இவனுங்களால கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியல. ஜாஃபர் சாதிக்கு ஏன் இவ்வாறு சிக்க வைக்கப்பட்டாருன்னா, நான் அதை எப்படி பாக்குறேன்னா, ஜாஃபர் சாதிக் ஒரு இஸ்லாமியர், ஜாஃபர் சாதிக் திமுக இருந்த ஒரே காரணத்தினால திமுக கூட்டணி அதன் மூலியமா காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, திராவிடம்னாலே இப்படிதான் அந்த இது திராவிடம்னாலே இப்படிதான் அப்படின்னு அதற்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எடுத்த நரேஷன் தான் சர்வதேச கும்பல் தலைவன் ஜாஃபர் சாதிக் கைது இது அது அப்படின்னு ஒரு பெரிய நரேஷனை செட் பண்ணானுங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன், இந்த ஜாஃபர் சாதிக்கு மட்டும் இவனுக்கு அடிக்கல, இவர் கூட ஏதோ ஒரு இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ற படத்துல டைரக்டரா வேலை பார்த்த டைரக்டர் அமீர் அவரை போட்டு அடிட்டி நடிச்சாங்க. காரணம் என்னன்னா, அவரும் ஒரு இஸ்லாமியர் என்ற ஒரே ஒரு காரணம் தான். எந்த அளவுக்கு அடிச்சானுங்கன்னா, இந்த ஜூனியர் விகடன் எல்லாம் வந்து பத்திரிகை வேலை தான் பாக்குறமாங்கிறத மறந்து ஒரு வந்து முழுக்க முழுக்க இந்துத்துவவாதமா மாறி சில விஷயங்களை பண்ணுச்சு. என்னன்னா, இந்த வந்து இந்த வந்து ஜூனியர் விகடனை சேர்ந்தவங்க கிட்ட வந்து என்ஐஏல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பேசினாராம். அந்த ஆள் என்ன பேசினாராம், இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து மத அடிப்படைவாதிகள் கூட பழக்கத்துல இருந்திருக்கான், அவனுக்கு வந்து ஒரு வந்து திரைத்துறையை சேர்ந்த ஒரு வந்து ஒரு அதாவது திரைத்துறையை சேர்ந்த ஒரு பிரபலமானவர் கூட ஒரு வந்து பிரபலமானவர் மூலமா தான் எல்லாரும் பழக்கமாயிருக்காங்க, அந்த மத அடிப்படைவாதிகள் மூலமா ஒரு மத குருமாரும் பழக்கமாயிருக்காரு, அந்த மத குருமார் வந்து யாரு அப்படின்னா ஒரு ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு கூட வந்து நெருங்கிய தொடர்புல உள்ளவரு, அந்த திரைத்துறை பிரபலம் மூலியமா மத அடிப்படைவாதிகள் பிரபலம் மூலியமா அந்த மத குருமார் மூலியமா ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு ஜாஃபர் சாதிக்கு பணம் அனுப்பிச்சிருக்கான். இந்த நரேஷன் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் நரேஷனு, பாஜக நரேஷனு, அப்படி உண்மையாலே பணம் அனுப்பிச்சிருந்தா என்ன என்ன குடுக்கிட்டு இருக்கான்னு கேட்பேன். ஏன் வரலாம்ல, ஏன் அதற்கு உண்டான அதற்குண்டான ஆதாரங்களை நீங்க நீதிமன்றத்துல கொடுக்கலாம்ல, ஏன் அதுக்கு ஒரு புது வழக்கை போட்டு ஜாஃபர் சாதிக்க வந்து கைது செய்யலாம்ல, நம்ம ஜாஃபர் சாதிக்கு வக்காலத்து வாங்கல, திமுக வக்காலத்து வாங்கல. மாறாக பாஜகவால் புனையப்பட்ட பாஜகவால் சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயத்த நாம உடைக்கணும், மக்கள் மத்தியில வைக்கணும். நம்மளுடைய தமிழ்நாட்டை போதை மாடி நம்ம சுத்தரிச்சானுங்களே, நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம தமிழ் மண்ணுக்காக தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் பேசுறோம் அப்படிங்கிறதையும் நான் அழுத்த நிறுத்தமா சொல்லிடுறேன். இந்த வழக்கில் வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து நீதிமன்றத்துல சொல்லும் போது என்னை ஒரு முக்கியமான நான்கு பேருடைய பெயரை சொல்ல சொன்னாங்க, அவங்களுக்கும் இதுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க அப்படின்லாம் வந்து செய்திகள் வந்தது இல்லையா? அது உண்மைதானா? ஆனா அது என்னங்கிறத ஜாஃபர் சாதிக் அவர்கள் தான் வெளியே வந்து தெளிவுபடுத்தணும். ஆனா இந்த நடந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா சொல்லியிருப்பானுங்கண்ணே, கண்டிப்பா சொல்லியிருப்பானுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எவிடன்ஸுமே இல்ல, எந்த விதமான ஆதாரமும் இல்ல. ஒரு ஜாஃபர் சாதிக்ங்கிறவன் வந்து இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒரே காரணம், திமுக இருந்தாங்கிற ஒரே காரணம், எது இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி கூட்டணிகளுக்கு ஒரு பெரிய அவைப்பெறை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இல்லாத ஒரு விஷயத்த பெரிய அளவுல ஐப்ப உருவாக்கி சர்வதேச போதைப் பொருள் கும்பல் தலைவன் ஜாஃபர் சாதிக் கைதுன்னு ஒரு பெரிய நரேஷனை செட் பண்ணி உடைச்சு இவ்வளவு தூரம் பண்ணவனுங்களால எந்த விதமான ஆதாரத்தையும், தமிழ்நாட்டுல 2000 கிலோ 3000 கிலோ போதைப் பொருள் பேசுனானுங்க, ஒரு கிராம கூட பறிமுதல் பண்ண முடியலடா, ஒரு கிராம கூட பறிமுதல் பண்ண முடியல அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. அப்ப ஒரு கிராம கூட பறிமுதல் செய்ய முடியாம நீதிமன்றத்துல சரியான ஆதாரங்களை ஒப்படைக்க முடியாத இவர்கள் ஏன் ஜாஃபர் சாதிக்க துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி திமுகவை சேர்ந்தவங்களோ காங்கிரஸை சேர்ந்தவங்களோ
ஒரு முக்கியமான நாலு பேரை சொல்லி இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நாங்க அதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போய்க்கிறோம் அப்படின்னு பாஜக இவர்கள் மூலியமா ஏன் சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. அதற்குண்டான தெளிவான விளக்கத்தை ஜாஃபர் சாதிக்கு தான் கொடுக்குறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இது போன்ற ஒரு கருத்து உருவாக்கம் நடந்தது, கச்சத்தீவை வந்து மீட்க போறோம், அது இதுன்னு நிறைய இஷ்யூஸ் வந்தது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக அஜெண்டாக்கள் செட் பண்ணி பிஜேபி வேலை செய்தது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இப்படி ஜாபர் சாதிக்கு முஸ்லீம் திமுக தொடர்பு, இந்தியா கூட்டணி தொடர்பு, போதைப் பொருள் மாநிலம் தமிழ்நாடு, இப்படி நிறைய கதைகள், அது இதுன்னு ஒட்டியும் பிஜேபியால் வெற்றி பெற முடியல இல்லையா? வன்னியர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, ராமதாஸ் உடைய மருமகள் அன்புமுடைய மனைவிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க கொஞ்சம் போட்டி கொடுத்தாங்க, மற்றபடி வேற யாருமே தேறி வரலையே. இதே அன்புமணி கூட அந்த போதைப் பொருள் விஷயத்துல பக்கம் பக்கமா உருட்டினாருனா, இதே அன்புமணி பக்கம் பக்கமா உருட்டினாரு. நீங்க சொல்றது போல தமிழ்நாட்டு மக்கள் முற்போக்கானவர்கள், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு, பெரியார் பிறந்த ஊரு, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி மாண்பு இருக்கு, மகத்துவம் இருக்கு. அதனாலதான் இந்த அண்ணாமலை போன்ற வாலாக்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணியும் இதை ஒரு பெரிய அரசியலாக்கியும் போதைப் பொருள் மாநிலம் தமிழகம், அதற்கு காரணம் இங்கு உள்ள தமிழக அரசு தான், அதற்கு காரணம் இங்கு உள்ள எதிர்கட்சி, அதாவது எதிர்கட்சி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் தான் ஒரு பெரிய பிராண்ட், ஒரு பெரிய கெட்ட பேர் உருவாக்குனாலும் தமிழ்நாட்டுல உங்களுக்கு இங்க இடம் கிடையாதுடா, வெளியே போங்கடா அப்படின்னு முட்டை 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 போட்டு அமிச்சாங்க அப்படின்னு நான் சொல்றேன். மக்கள் வந்து சரியான புரிதலோட இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். இது பொய்யா இருக்கும் காரணத்தினாலதான் மக்கள் இதை பெருசா நம்பல அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஜாபர் சாதிக் விவகாரம் பெரிதாக விவாதிக்கப்பட்டது, பேசப்பட்டது தேர்தலுக்கு முன்பு, அது மிக முக்கியமான அரசியல் அஜெண்டா. ஆனால் சமீபத்தில் ஒரு சுங்கத்துறை வந்து தங்க கடத்தல் ஒரு பெரிய வந்து பிடிச்சாங்க, அதுல அண்ணாமலைக்கு தொடர்பு அப்படின்னு சொன்னாங்க, அண்ணாமலை போன் பண்ணி அதிகாரிகளை மிரட்டினார் அப்படின்னு சொல்றாங்க, கைது செய்யப்பட்டவர் ஒரு காளி கோயில் பூசாரி அப்படின்னு சொல்றாங்க, ஒரு அண்ணாமலையுடைய பினாமி என்று சொல்லி கொண்டு அங்க வசூல் செய்தார்லாம் நிறைய செய்திகள் வந்தது. அது குறித்து ஏன் ஊடகங்கள் பேசல, இதை பற்றி ஏன் பேசினாங்க? இதுல இருந்து அப்பட்டமா தெரியுதுண்ணே, இப்ப இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் ஊடகங்களும் ஊடகவியாளர்கள் அப்படிங்கிற பெயர்ல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மணி வரைக்கும் பாஜக கிட்ட வாங்கி திங்கிறது நம்மளால அப்பட்டமா பார்க்க முடியுது. யோக்கியவான்களா இருந்தா இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி பேசும். உண்மையிலே ஜாஃபர் சாதிக் தப்பு பண்ணியிருந்தா தடை அனுபவிக்கிட்டோம், ஜாஃபர் சாதிக் தவறு செஞ்சிருந்தா, ஜாஃபர் சாதிக் வந்து உண்மையாலுமே போதைப் பொருளை சம்பந்தப்பட்டிருந்தா தடை அனுபவிக்கிட்டோம். அதுல மாற்று கருத்து இல்ல, ஜாஃபர் சாதிக் நம்ம வக்காலத்து வாங்கல, அது ஜாஃபர் சாதிக் வந்து கேச பேஸ் பண்றாரு, என்ன பண்ணிட்டு போறான், நமக்கு அது சம்பந்தம் இல்ல. ஆனா அதனை வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து அதாவது ஒரு 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 சின்ன ஒரு சின்ன கிராம் ஒரு சின்ன எவிடன்ஸ கூட கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியாத ஒன்னத்துக்கு ஆகாத ஒரு குப்பை கேச தூக்கி வச்சுட்டு ஆடினவனுங்க பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை கூடையே இருக்கிறவன், திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஏமாத்தி இருக்கவன், இங்க வந்து நம்மளுடைய ஏர்போர்ட்ல வந்து கடத்திக்கிட்டு வந்த தங்க வழக்குல மாட்டினவன், கமலாலயத்திலே இருந்தவனை பத்தி இவனுங்க யாருமே பேசலன்னா அப்ப இவனுக்கு பாஜக கிட்ட வாங்கி திங்கிறானுங்க, பாஜக தான் இவனுக்கு படி அளக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். இவ நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி. அண்ணா ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூண்ணே. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம், நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.